முக்கிய செய்திகள். கர்நாடகாவில் சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரம் தீவிரம், தமிழ்தாய் வாழ்த்து அவமதிக்கப்பட்டதால் சர்ச்சை. அதிமுக ஆட்சியில் மின்துறைக்கு நிலக்கரி வாங்கியதில் ஊழல், அமலாக்கத்துறை சோதனையில் ஆவணங்கள் சிக்கியதால் பரபரப்பு. குடியரசுத் தலைவரை இன்று சந்திக்கிறார் ஸ்டாலின், கிண்டி பன்னோக்கு அரசு மருத்துவமனையை திறந்து வைக்க அழைப்பு. தமிழ்நாட்டில் கொரோனா தொற்று படிப்படியாக குறைகிறது, மக்கள் அச்சப்பட தேவையில்லை என அரசு அறிவிப்பு. மன்னிப்பு கோரி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும், குருமூர்த்திக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. வணக்கம். வணக்கம். கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. அந்த மாநிலத்தில் வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக, காங்கிரஸ், மதச்சார்பற்ற ஜனதாதளம் உள்ளிட்ட கட்சிகள் போட்டியிடுகின்றன. ஆட்சியை தக்கவைக்க பாஜகவும் இழந்த ஆட்சியை மீண்டும் கைப்பற்ற காங்கிரஸும் தீவிரமாக போராடி வருகின்றன. பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரதமர் திரு மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாஜக தேசிய தலைவர் திரு JP நட்டா மற்றும் பாஜக ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் ஆகியோர் ஆதரவு திரட்டி வருகின்றனர். காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு அந்த கட்சியின் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி, திருமதி பிரியங்கா காந்தி மற்றும் கட்சியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். கதக் நகர், விஜயநகர் உள்ளிட்ட பகுதிகளில் பாஜக வேட்பாளர்கள் தீவிரமாக வாக்கு சேகரித்தனர். உடுப்பி மாவட்டத்தில் மீனவர்களுடன் கலந்துரையாடிய காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி, கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசு அமைந்தவுடன் அரசு பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணம் செய்யும் திட்டம் அமல்படுத்தப்படும் என்று கூறினார். மீனவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய்க்கான உயிர் காப்பீடு, மீனவ பெண்களுக்கு வட்டியில்லா கடன், மானிய விலையில் டீசல் உள்ளிட்ட அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார். You do the same job. Farmers are farming the land, you are farming the sea. இதற்கிடையே பிரதமர் திரு மோடியை விஷ பாம்பு என்று காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே விமர்சனம் செய்ததற்கு பாஜக கடும் கண்டனம் தெரிவித்தது. இதையடுத்து பாஜகவின் சித்தாந்தத்தை விமர்சனம் செய்ததாக கூறிய திரு கார்கே தமது கருத்து யாரையும் புண்படுத்தியிருந்தால் மன்னிப்பு கோருவதாக தெரிவித்துள்ளார். சிவமோகா நகரில் தமிழர்களிடையே தமிழ்நாடு பாஜக தலைவர் திரு அண்ணாமலை தலைமையில் நேற்று வாக்கு சேகரிக்கப்பட்டது. கூட்டத்தில் தமிழ்தாய் வாழ்த்து பாடியதை கேட்ட பாஜக தலைவர் திரு ஈஸ்வரப்பா அதை நிறுத்துமாறு கூறினார். பின்னர் கன்னட நாட்டு கீதம் ஒலிக்கப்பட்டது. திரு அண்ணாமலை முன்பாகவே தமிழ்தாய் வாழ்த்து அவமதிக்கப்பட்டது அங்கிருந்த தமிழர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ನಾಡಗೀತೆ ಹಾಗೆ ಬರುತ್ತೇನಪ್ಪ, ಯಾರು ಹಾಡ್ತೀರ ನಾಡಗೀತೆ? ಹಾಡೋರು ಯಾರ ಇದ್ದೀರಾ? ಯಾರಿದ್ದೀರ ಹೆಣ್ಮಕ್ಳು? இந்நிலையில் கடந்த 25ஆம் தேதி பிரச்சாரம் செய்த திரு அமித்ஷா முன்னாள் முதலமைச்சர் திரு சித்தராமையா PFI அமைப்பினருக்கு அடைக்கலம் கொடுத்தவர் என்றும், காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் சட்டம் ஒழுங்கு சீர்கெடும் என்றும் தெரிவித்திருந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ் தலைவர்கள் திரு சுர்ஜிவாலா, திரு TK சிவகுமார் ஆகியோர் ஹைகிரவுண்ட்ஸ் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். மக்களை மிரட்டும் வகையில் பேசிய திரு அமித்ஷா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்போது அவர்கள் வலியுறுத்தினர். அதிமுக ஆட்சியில் நடந்த ஊழல் தொடர்பாக மின்வாரிய அதிகாரிகளின் வீடுகளில் நடத்தப்பட்ட சோதனையில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான முக்கிய ஆவணங்கள் சிக்கியுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. 2011 முதல் 2016 வரையிலான அதிமுக ஆட்சியில் மின்சாரத்திற்காக நிலக்கரியை வெளி மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டிற்கு கொண்டு வருவதற்காக போடப்பட்ட டெண்டரில் முறைகேடுகள் நடைபெற்றதாக லஞ்ச ஒழிப்புத்துறையில் அறப்போர் இயக்கம் சார்பில் 2018ஆம் ஆண்டு புகார் அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் விசாரணை நடத்திய லஞ்ச ஒழிப்பு போலீசார் டெண்டரில் முறைகேடு நடந்திருப்பதாக வழக்கு பதிவு செய்தனர். தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தின் முன்னாள் தலைமை பொறியாளர் திரு பழனியப்பன், மின்வாரிய அதிகாரி திரு மனோகரன், பொறியாளர்கள் திரு நரசிம்மன், திரு ஸ்ரீனிவாச சங்கர் உள்ளிட்டோர் அடங்கிய டெண்டர் ஒதுக்கீட்டு குழு சவுத் இந்தியன் கார்ப்பரேஷன் என்ற நிறுவனத்திற்கு சாதகமாக செயல்பட்டு சுமார் 1000 கோடி ரூபாய் மோசடி செய்தது விசாரணையில் அம்பலமானது. விசாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து தமிழக துறைமுகங்களுக்கு கடல்
படிப்படியாக நிலக்கரியை எடுத்து வர அத்துறைமுக தொழிலாளர் நல வாரியம் நிர்ணயித்த தொழிலாளர் சம்பளமான 1267 கோடி ரூபாய் வழங்கப்பட்டதாக பொய்யான கணக்கு காட்டப்பட்டுள்ளது. ஆனால் விசாகப்பட்டினம் துறைமுகத்தில் இதுகுறித்து டான்ஜன்கோ தலைவர் விளக்கம் கேட்டபோது 239 கோடி ரூபாய் மட்டுமே சவுத் இந்தியா கார்ப்பரேஷன் நிறுவனத்தால் செலுத்தப்பட்டிருப்பதாக பதில் கிடைத்துள்ளது. ஆனால் குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகளே பணியில் இருந்ததால் அதை மூடி மறைத்துள்ளனர். இந்த மெகா மோசடி தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் விரிவான விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக சென்னையில் மின்வாரிய அதிகாரிகள் தொடர்புடைய 10 இடங்களில் அமலாக்கத்துறையினர் நேற்று சோதனை நடத்தினர். அதில் பல முக்கிய ஆவணங்கள், டிஜிட்டல் ஆவணங்கள் மற்றும் சொத்து ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் ஏற்கனவே குற்றச்சாட்டுக்கு உள்ளான சவுத் இந்தியா கார்ப்பரேஷன் நிறுவனம் தொடர்பான 360 கோடி ரூபாய் நிரந்தர வைப்பு நிதி தொடர்பான ஆவணமும் சிக்கியுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. டெல்லி சென்றுள்ள முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பேசவுள்ளார். சென்னை கிண்டி பன்னோக்கு அரசு மருத்துவமனை, திருவாரூர் மாவட்டத்தில் கலைஞர் கோட்டம் ஆகியவை திமுக அரசின் முக்கிய திட்டங்களாக பார்க்கப்படுகிறது. இவற்றுக்கு குடியரசுத் தலைவரை அழைத்து திறப்பு விழாவை நடத்த அரசு திட்டமிட்டிருந்தது. இதற்காக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் குடியரசுத் தலைவருக்கு அழைப்பு விடுக்க நேற்று மாலை டெல்லி புறப்பட இருந்தார். சென்னை விமான நிலையத்துக்கு நேற்றிரவு 8 மணிக்கு திரு ஸ்டாலின், தலைமைச் செயலாளர் திரு இறையன்பு, முதலமைச்சரின் செயலாளர் திரு உதயச்சந்திரன் ஆகியோர் சென்றனர். ஆனால் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமானம் புறப்பட தாமதமாகும் என்று அறிவிக்கப்பட்டது. இதனால் விமான நிலையத்தின் விஐபி அறையில் திரு ஸ்டாலின் காத்திருந்தார். 9:30 தாண்டியும் விமானத்தில் ஏற்பட்ட பிரச்சினை சரி செய்யப்படவில்லை. இன்னும் அதிக தாமதமாகும் என்று அதிகாரிகள் கூறிய நிலையில் திரு ஸ்டாலின் தனது டெல்லி பயணத்தை ரத்து செய்தார். இதையடுத்து முதலமைச்சர் திரு ஸ்டாலின் இன்று காலை டெல்லி புறப்பட்டு சென்றார். தமிழ்நாட்டில் கொரோனா தொற்றின் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து வருவதால் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். சென்னை எழும்பூர் அரசு குழந்தைகள் மருத்துவமனைக்கு மருத்துவ உபகரணங்களை வழங்கும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய திரு சுப்பிரமணியன், எழும்பூர் குழந்தைகள் மருத்துவமனை சிறப்பு மருத்துவமனையாக நவீன வசதிகளுடன் செயல்பட்டு வந்தாலும் கூடுதல் வசதியாக மேம்படுத்தப்பட்ட அல்ட்ராசவுண்ட் கருவிகள், அறுவை சிகிச்சைக்கான உபகரணங்கள் தற்போது வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். சிறுநீரகம், கல்லீரல், மஜ்ஜை மாற்று அறுவை சிகிச்சை உள்ளிட்ட உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்காக புதிய பிரிவு 57 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்பில் எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் துவங்கப்பட உள்ளதாக திரு சுப்பிரமணியன் தெரிவித்தார். சன் குழுமத்துடன் இணைந்து ராணிப்பேட்டை மாவட்டத்தில் துணை சுகாதார மையங்களுக்கான சொந்த கட்டிடங்கள் அமைக்கும் நிகழ்ச்சி கடந்த வாரம் நடைபெற்றதாக கூறிய அவர், இதேபோல் தனியார் நிறுவனங்கள் அரசுக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தமிழ்நாட்டில் 500க்கும் மேல் பதிவாகி வந்த தினசரி கொரோனா தொற்று தற்போது படிப்படியாக குறைந்து வருவதாக திரு சுப்பிரமணியன் கூறினார். யாருக்கும் அதிதீவிர சிகிச்சை பிரிவுக்கு செல்ல வேண்டிய அவசியமோ, ஆக்சிஜன் படுக்கைகள் வேண்டும் என்கின்ற அவசியமோ இல்லாத நிலை இந்த கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த XBB.1.16 என்கின்ற இந்த வைரஸின் பாதிப்பு பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. இப்போது படிப்படியாக குறைந்து கொண்டிருக்கிறது. அனைத்திற்கும் மேலாக கிளஸ்டர் என்கின்ற வகையில் எங்கேயும் பெரிய அளவிலான பாதிப்புகள் இல்லை. எனவே இது குறித்தான அச்சம் கொள்ள தேவையில்லை. கடந்த ஆட்சியில் குட்கா போதைப் பொருட்கள் எளிதில் கிடைத்ததாக சட்டப்பேரவையில் ஆதாரங்களோடு தெரிவித்த போது திமுக உறுப்பினர்களின் பதவியை பறிப்பதற்கான முயற்சியில் அப்போதைய முதலமைச்சரும் பேரவைத் தலைவரும் ஈடுபட்டதாக அவர் சுட்டிக்காட்டினார். ஆனால் தற்போதைய அரசு போதைப் பொருள் விற்பனையை முற்றிலும் ஒழிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக திரு சுப்பிரமணியன் தெரிவித்தார். கிரிமினல் அவதூறு வழக்கில் நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய துக்ளக் ஆசிரியர் திரு குருமூர்த்திக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரத்திடம் ஜூனியராக இருந்து தற்போது டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியாக உள்ள திரு முரளிதர், திரு கார்த்தி சிதம்பரத்தின் வழக்கை விசாரித்து அவர்களுக்கு சாதகமான உத்தரவுகளை வழங்கி வருவதாக ட்விட்டரில் திரு குருமூர்த்தி கடந்த 2018 பதிவிட்டிருந்தார். இதற்கு அதிருப்தி தெரிவித்த நீதிபதி திரு முரளிதர் தமது பெயரை களங்கப்படுத்தவே இதுபோன்ற பதிவுகள் இடப்படுவதாக தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து டெல்லி உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் திரு குருமூர்த்திக்கு எதிராக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் கிரிமினல் அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் திரு சித்தார்த் மிருதோல் மற்றும் திரு தல்வந்த் சிங் அமர்வில் நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது குருமூர்த்தி சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் திரு மகேஷ் ஜெத்மலானி, இந்த விவகாரத்தில் ஏற்கனவே திரு குருமூர்த்தி மன்னிப்பு கோரியுள்ளதாகவும், தவறு என தெரிந்தவுடனே தமது பதிவை அவர் ரத்து செய்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார்.
அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் வழக்கில் பதில் மனுதான் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அதனை மன்னிப்பு என ஏற்க முடியாது என்றும் கூறினர். நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரி தனியாக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை ஜூலை 6ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். தமிழ்நாட்டிற்கான கோதுமை மண்ணெண்ணெய் ஒதுக்கீட்டை மத்திய அரசு குறைத்துள்ளதாக அமைச்சர் திரு சக்கரபாணி தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்திற்கான கோதுமை மண்ணெண்ணெய் ஒதுக்கீட்டை மத்திய அரசு குறைத்துள்ளதாகவும் இந்த மாதம் 4000 கிலோலிட்டராக மண்ணெண்ணெய் குறைக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். 2021ஆம் ஆண்டு 7510 கிலோலிட்டராக இருந்த மண்ணெண்ணெய் ஒதுக்கீடு கடந்த ஆண்டு ஏப்ரலில் 4000 லிட்டராக குறைக்கப்பட்டதாக திரு சக்கரபாணி கூறினார். மாண்புமிகு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்ற பின்பு இந்த 7536லிருந்து 4500 குறைக்கப்பட்ட நேரத்திலே ஒன்றிய அரசினுடைய பெட்ரோலியத்துறை அமைச்சருக்கு நான் கடிதம் எழுதினேன். அதேபோல் 4500லிருந்து 2712 குறைத்த நேரத்தில் மீண்டும் 2 கடிதம் எழுதியும் ஒன்றிய அரசு அதற்கான முறையான பதில் கொடுக்கவில்லை. தற்போது 2012 கிலோலிட்டர் மண்ணெண்ணெய் மட்டுமே மத்திய அரசு வழங்கி வருவதாக திரு சக்கரபாணி தெரிவித்தார். மத்திய அரசுக்கு 2 முறை கடிதம் எழுதியும் அதை கருத்தில் கொள்ளாதது வருத்தம் அளிப்பதாக அவர் கூறினார். தமிழ்நாட்டிற்கு தற்போது 9000 கிலோலிட்டர் மண்ணெண்ணெய் தேவை உள்ளது என்றும் மண்ணெண்ணெய் கோதுமை தேவையான அளவு ஒதுக்க கோரி மத்திய அமைச்சரிடம் நேரில் வலியுறுத்த உள்ளதாகவும் திரு சக்கரபாணி தெரிவித்தார். புகாரளித்த பெண் எஸ்பி உள்ளிட்ட 4 சாட்சிகளிடம் மீண்டும் குறுக்கு விசாரணை நடத்த அனுமதி வழங்க கோரி ஏடிஜிபி திரு ராஜேஷ் தாஸ் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துவிட்டது. தமிழக சிறப்பு டிஜிபியாக இருந்த திரு ராஜேஷ் தாஸ் மீது பெண் எஸ்பி தொடர்ந்த பாலியல் வழக்கு விழுப்புரம் நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. அந்த நீதிமன்றத்தில் திரு ராஜேஷ் தாஸ் தாக்கல் செய்துள்ள புதிய மனுவில் மற்ற சாட்சிகளிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கூடுதல் தகவல்கள் கிடைத்துள்ளதால் அவற்றை உறுதி செய்வதற்காக புகாரளித்த பெண் எஸ்பி உட்பட 4 சாட்சிகளிடம் மீண்டும் குறுக்கு விசாரணை நடத்த அனுமதிக்க வேண்டும் என கோரப்பட்டுள்ளது. போதுமான அளவுக்கு ஏற்கனவே குறுக்கு விசாரணை நடத்தப்பட்டுள்ளதால் மீண்டும் அனுமதி கூடாது என தமிழ்நாடு அரசு வாதிட்டது. அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி பெண் எஸ்பி உள்ளிட்ட 3 பேரிடம் விசாரணை நடத்த அனுமதிக்க முடியாது என்று கூறினார். குறுக்கு விசாரணை செய்யப்படாத 62வது அரசு தரப்பு சாட்சியிடம் மட்டும் குறுக்கு விசாரணை நடத்த அனுமதி வழங்கிய நீதிபதி வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தார். 2022-23ஆம் நிதியாண்டில் வருமான வரி வசூல் 3000 கோடி ரூபாய் அதிகரித்துள்ளதாக வருமான வரித்துறை முதன்மை தலைமை ஆணையர் திரு ரவிச்சந்திரன் ராமசாமி தெரிவித்துள்ளார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழ்நாடு புதுச்சேரியில் 2022-23ஆம் நிதியாண்டில் 108,000 கோடி ரூபாய் வருமான வரி வசூல் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். கடந்த நிதியாண்டை விட இந்த நிதியாண்டில் வரி வசூல் 3000 கோடி ரூபாய் அதிகரித்துள்ளதாக கூறிய அவர், தமிழ்நாட்டில் பொருளாதார வளர்ச்சி நன்றாக உள்ளதாகவும் வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை 10% உயர்ந்துள்ளதாகவும் தெரிவித்தார். 2022-23ஆம் நிதியாண்டில் வரி ஏய்ப்பு செய்த 7 பேர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக திரு ரவிச்சந்திரன் ராமசாமி கூறினார். டாக்ஸ் கட்டாதவங்கலாம் நிறைய இப்போ பெனல்ட்டி ஃபேஸ் பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் கட்டணும், பெனல்ட்டி கட்டணும், அதுக்கு மேலே அவங்க மேலே ப்ராசிக்யூஷனும் பண்ணுறோம். போன வருஷங்க ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ப்ராசிக்யூஷன், 7 பேருக்கு வந்து கோர்ட்லேருந்து ஆர்டர் வந்து அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அது மாதிரி இந்த வருஷத்தில் இந்த ஏப்ரல் மாதத்தில் எங்களுக்கு 100 கோர்ட்லேருந்து ஒரு கன்விக்ஷன் வந்திருக்கு. ஸோ அது மாதிரி வந்து டேக்ஸ் கட்ட மாட்டேன், நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கன்னு யாரும் நினைச்சாலும் அவங்க பேரில் நாங்கள் வந்து ப்ராசிக்யூஷன் லான்ச் பண்ணுறதுக்கு தயங்க மாட்டோம். வரி ஏய்ப்பு செய்பவர்களை கண்டுபிடிப்பது முன்னர் சவாலாக இருந்த நிலையில் தற்போது சுலபமாக கண்டுபிடிக்க முடியும் என திரு ரவிச்சந்திரன் ராமசாமி தெரிவித்தார். 30 லட்சம் ரூபாய்க்கு மேல் நிலம் வாங்குவோர், 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் வங்கிக் கணக்கில் வைத்திருப்போர், 2 லட்சம் ரூபாய்க்கு மேல் பொருட்களை வாங்குவோர் கண்காணிக்கப்படுவார்கள் என்றும் அவர் எச்சரித்தார். தமிழக கேரள எல்லையான வாழையாறில் விபத்து காரணமாக டேங்கர் லாரியில் இருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியேறியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் உள்ள தனியார் நிறுவனத்தில் இருந்து கோவையில் இருக்கும் சோடா நிறுவனத்திற்கு கார்பன் டை ஆக்சைடு நிரப்பிய டேங்கர் லாரி புறப்பட்டது. வாழையாறு வட்டப்பாறை அருகே டேங்கர் லாரி சென்றபோது கோவைக்கு காய்கறி லோடு ஏற்றி வந்த மற்றொரு லாரி பின்னால் மோதியது. இதில் டேங்கர் லாரியின் வால்வில் உடைப்பு ஏற்பட்டதால் பயங்கர சத்தத்துடன் கார்பன் டை ஆக்சைடு வெளியேறியது.
உடனடியாக நிகழ்விடத்திற்கு சென்ற போலீசார் அசம்பாவிதத்தை தவிர்க்க பாலக்காடு கோவை நெடுஞ்சாலையில் போக்குவரத்தை நிறுத்தினர். அங்கு விரைந்த தீயணைப்புத்துறையினர் நீண்ட நேரம் போராடி டேங்கர் லாரியில் உடைப்பு ஏற்பட்ட வால்வை சரி செய்தனர். பாலக்காடு கோவை தேசிய நெடுஞ்சாலையில் டேங்கர் லாரியில் இருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியேறிய சம்பவத்தால் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் 2000 ஆண்டுகள் பழமையான நல்லதம்பி கோவில் குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது. அங்குள்ள கோபாலபுரத்தில் 100 ஆண்டுகளுக்கு முன்பு நல்லதம்பி எனும் குறுநில மன்னர் ஆட்சி செய்து வந்ததாகவும், அப்போது வத்திராயிருப்பு கூமாப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகரித்த திருட்டு சம்பவங்களை குறுநில மன்னர் தடுத்து விவசாயிகளையும் வணிகர்களையும் பாதுகாத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் மன்னரின் நினைவாக கோபாலபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள நல்லதம்பி கோவிலில் நேற்று குடமுழுக்கு விழா நடைபெற்றது. 2000 ஆண்டுகள் பழமையான கோவிலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் பங்கேற்றனர். கோவிலில் அமைந்துள்ள மூலவர் சிலை, பாலபிஷேகம் உட்பட சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளானோர் பங்கேற்று வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே சுருளி அருவிக்கு செல்லும் சாலையில் யானைகள் கூட்டமாக நடமாடுவதால் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் பெய்து வரும் மழையால் சுருளி அருவியில் தண்ணீர் கொட்டி வருகிறது. இதனால் தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநில மக்களும் அருவியில் குளிக்க படையெடுத்து வருகின்றனர். இந்நிலையில் சுருளி அருவிக்கு செல்லும் சாலையில் நேற்று குட்டிகளுடன் யானைகள் நடமாடின. இதை பார்த்த வனத்துறையினர் அருவியில் குளிக்க தடை விதித்துள்ளனர். இதற்கிடையே நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே மசினக்குடியில் இருந்து பொக்கப்புறம் செல்லும் சாலையில் கரடி ஒன்று நடமாடியது. வாகனம் வருவதை பார்த்த அந்த கரடி சாலையில் மெதுவாக நடந்து சென்று வனப்பகுதிக்குள் சென்றது. இந்த வீடியோ வைரலாகி வருவதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். தமிழ்நாட்டில் 3 இடங்களில் 100 டிகிரியை தாண்டி கோடை வெயில் சுட்டெரித்தது. கடந்த சில நாட்களாக மாநிலம் முழுவதும் வெப்பம் கொளுத்தி வருகிறது. இதனால் பகல் நேரங்களில் வீடுகளை விட்டு மக்கள் வெளியே வர முடியாமல் சிரமப்பட்டு வருகின்றனர். ஈரோடு மற்றும் கரூரில் நேற்று 101 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், சேலத்தில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் வெப்பம் சுட்டெரித்தது. இதற்கிடையே தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டலத்தின் கீழடுக்குகளில் கிழக்கு திசை காற்றும் மேற்கு திசை காற்றும் சந்திக்கும் பகுதி நிலவுவதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் அடுத்த 4 நாட்களுக்கு லேசான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் வார்த்தை போரில் ஈடுபட்டு வருவதால் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. அதிமுக ஆட்சியில் நடந்த ஊழல் தொடர்பாக மின்வாரிய அதிகாரிகளின் வீடுகளில் நடத்தப்பட்ட சோதனையில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான முக்கிய ஆவணங்கள் சிக்கியுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் கொரோனா தொற்றின் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து வருவதால் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் கூறியுள்ளார். இத்துடன் இன்றைய காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.